இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் நல்லா கழுவிட்டு பூண்டு உரிச்சு போட்டு விசில் விட்டுலாம். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, வெந்தயம், ஜீரகம் மூணையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், போட்டோன்னே வெடிக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து பாருங்கள், சின்ன வெங்காயம் சேர்த்து, கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் ஒரு நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அப்புறம் பாருங்கள், தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் சேர்த்தாச்சு. இப்போ பெருங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி பாருங்கள், ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலக்கிடலாம் எல்லாத்தையும். இப்போ காய் நல்லா வேகட்டும். இப்போ புளி பாருங்கள், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். காய் வெந்ததுக்கப்புறம் சேர்க்கணும். இப்போ நல்லா புளி தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த பக்கம் பாருங்கள், பூண்டு துவரம் பருப்புலாம் வேக போட்டோம்னா நல்லா வெந்துச்சு. இப்போ நல்லா கரண்டியில் மசி விட்டுலாம். பாருங்கள், துவரம் பருப்பு நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா புளிலாம் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த காயெல்லாம் நம்ம வந்து பருப்பில் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். அடுத்து மாங்காய் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும், மாங்காய் வேகட்டும். இந்த மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.